அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருமலைக்கேசவன், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். தேவ ரகசியம் என்கிற ஒரு விஷயத்தை இப்பொழுது பார்ப்போம். ஒரு கதையின் மூலமாக நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு பிரசவிக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கணவர் குழந்தை பிறப்பதற்கு ஒரு வாரம் முன்பாக இறந்து விட்டார். பிரசவம் சமயத்தில் அந்த தாயும் இறக்க வேண்டும் என்பது விதி. அப்பொழுது யமராஜா இறந்துதனை அழைத்து பூமியில் அந்த தாயினுடைய உயிரை எடுத்து வா என்று அனுப்புகிறார். பூமிக்கு வந்த அந்த யமதூதன், இந்த குழந்தையினுடைய தகப்பனார் இறந்து விட்டார், இப்பொழுது குழந்தை பிறப்பின் போது இந்த தாயாரும் இருந்தால் இந்த குழந்தை அனாதையாகிவிடுமோ என்று மனதில் ஒரு கருணையோடு அந்த உயிரை எடுக்காமல் யமராஜாவிடம் சென்று கூறுகிறார், தேவ ரகசியத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லை, இந்த பூமியில் போய் தெரிந்து கொண்டு வா என்று அவரை பூமிக்கு அனுப்புகிறார். பூமியில் ஒரு பூங்காவில் கரிய உருவத்தோடு குட்டையாக முனகிக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வழியாக ஒரு தையல்காரர் வருகிறார். இந்த உருவம் முனகுவதை பார்த்து தன்னிடம் உள்ள ஒரு ஆடையை அவர் மேல் போர்த்தி விட்டு என்னுடன் வருகிறாய் என்று அழைத்து கொண்டு செல்கிறார். அவரது வீட்டிற்கு சென்றவுடன் இந்த கரிய உருவம் அவர் வீட்டிற்கு அழைத்து வந்து இருக்கும் பொழுது அவர் வீட்டில் மனைவி இவரை சாப்பிட அழைக்கிறார். நமது வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், அவரையும் சாப்பிட கூப்பிடு என்று கூறுகிறார். சிறிது சத்தத்தோடு அவர் கோபத்தோடு சென்று விடுகிறார். ஒரு 10 நிமிடம் கழித்து மீண்டும் அந்த பெண்மணி வந்து புன்னகையுடன் நீங்களும் சாப்பிட வாருங்கள் என்று அழைக்கிறார். அப்பொழுது அவரது உருவத்தில் சிறிது பொன்னிறமாக மாற்றம் ஏற்படுகிறது. சாப்பிட்டவுடன் தையல்காரர் கூறுகிறார், எனக்கு உதவிக்கு ஆள் இல்லை, காஜா தைப்பது, உதவியாக இருப்பது போன்ற வேலைகளை செய்து கொண்டு என்னுடனேயே தங்கிவிடு, இந்த வீட்டில் தங்கவும் உணவும் நான் தருகிறேன், சம்மதமா என்று கேட்கிறார். சரி என்று அந்த யமதூதன் தங்கிவிடுகிறார். 10 ஆண்டுகள் கடந்தன. அப்பொழுது ஒரு பெண்மணி குதிரை வண்டியில் இரு குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து இந்த இரு குழந்தைகளுக்கும் ஆடை தைத்து கொடுங்கள் என்று கொடுக்கிறார். நல்ல தளர்வாக தைத்து கொடுங்கள் என்று கூறும் பொழுது அந்த உருவம் சிரிக்கிறது. மீண்டும் அவரது உடம்பில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது, பொன்னிறமாக மாறுகிறார். அதன் பிறகு இவர் ஒரு கை தேர்ந்த தையல்காரராக மாறுகிறார். 5 ஆண்டுகள் கடக்கின்றன. ஒரு உயர்ந்த செல்வந்தர் உயர்ந்த காரில் வந்து இந்த துணியில் எனக்கு சபாரி செட்டு தைத்து கொடுங்கள் என்று நல்ல உழைக்கும் அளவிற்கு, ஒரு 20 ஆண்டு காலம் பயன்படுத்தும் அளவிற்கு எனக்கு தைத்து கொடுங்கள் என்று கூறிவிட்டு செல்கிறார். அப்பொழுதும் அவரை பார்த்து இவர் சிரிக்கிறார். அவரது உடல் மீண்டும் பொன்னிறமாக மாறுகிறது. குறிப்பிட்ட நாளில் தைத்து கொடுப்பதாக தையல்காரரும் ஒப்புக்கொள்கிறார். இவர் உதவியாளராக இருந்த யமதூதன் தையல்காரராக உள்ளதால் அவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார். அவர் அந்த பொறுப்பை சரிவர செய்யவில்லை. குறிப்பிட்ட நாளில் தைத்து கொடுப்பதாக கூறிய நாளை தருகிறேன் என்று கூறியவர் அந்த தேதி வந்துவிட்டது, இன்னும் தைக்காம இருக்கிறீங்களா, இவர்கிட்ட கடிந்து கொள்கிறார். அப்பொழுது அவர் அந்த துணியை 2 வெட்டி தலையணை போன்றவையும் மெத்தை போன்ற அந்த உரை போன்ற விஷயங்கள் தைத்து முடிக்கிறார். நான் என்ன சொன்னேன், நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்னு அவரை பார்த்து கேட்டவுடனே அங்கிருந்து வேகமாக அந்த செல்வந்தருடைய கார் டிரைவர் வருகிறார். அப்பொழுது அவரை, எங்கள் முதலாளிக்கு நீங்கள் சபாரி செட் கோட் சூட் தைக்க வேண்டாம், அவர் இறந்து விட்டார்,
தலையணை போல் அந்த துணியில் தைத்துக் கொடுங்கள், மெத்தை தைத்துக் கொடுங்கள் என்று கூறுகிறார். இவர் தைத்து முடித்திருந்த அந்த இதை எடுத்து கொடுத்து விட்டவுடன் இவர் மீண்டும் சிரித்து விட்டு கீழிருந்து மேலாக கிளம்ப ஆயத்தமாகிறார். அவர் அவரை தடுத்து நிறுத்தி, ஐயா நீங்கள் யார்? முதல் முறை எனது மனைவி உணவருந்த கூப்பிடும் பொழுது உங்கள் உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது, மீண்டும் மீண்டும் அதுபோல் ஏற்பட்டது, நீங்கள் யார் என்று கூறுங்கள், அந்த விஷயத்தை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் யமதூதன். இந்த பூமியில் ஒரு தாய்க்கு குழந்தை பிறக்கும் பொழுது அவர் தகப்பனார் இறந்து விட்டார், அப்பொழுது அந்த தாயாரும் இறந்து விடுவார் என்று தெரிந்து நான் அந்த உயிரை எடுக்கவில்லை. எனக்கு யமராஜா சாபம் தந்து இந்த பூமியில் போய் தேவ ரகசியத்தை தெரிந்து கொண்டு வா என்று கூறினார். அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள நான் பூமிக்கு வந்துள்ளேன். முதலில் உங்களது மனைவி என்னை சாப்பிட அழைக்கவில்லை, அப்பொழுது அவர் முகத்தில் தரித்திர தேவி தெரிந்தால், பிறகு 10 நிமிடங்கள் கழித்து அன்போடு சாப்பிடவா என்று கூப்பிடும் பொழுது மகிழ்ச்சியாக மகாலட்சுமி அவர் முகத்தில் தெரிந்தார். அப்பொழுது இவர் ஒருவருடைய எண்ணத்தின் அளவீடு 10 நிமிடத்தில் மாற்றம் ஏற்படும் என்று நான் உணர்ந்தேன். பிறகு ஒரு பெண்மணி 2 குழந்தைகளை அழைத்து வந்து சட்டை தைத்து கொடுக்க கேட்டார். 2 குழந்தைகளுக்கும் சம அளவில் அன்பை செலுத்தக்கூடிய அந்த தாய், 1 குழந்தை அவருடையது, 1 குழந்தை நான் ஒரு தாயார் உயிரை எடுக்க வந்தேன் அல்லவா, அந்த குழந்தை அம்மா இருந்தாலும் அன்பாக பார்த்துக்கொள்ள இன்னொரு தாய் உள்ளார். கடவுளுக்கு தெரிந்த இந்த ரகசியம், தேவ ரகசியம் எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது கடவுள் எல்லா உயிர்களுக்கும் ஒரே மாதிரியாக தான் அன்பை வைத்திருக்கிறார் என்று உணர்ந்தேன். அப்பொழுது எனது உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஒரு செல்வந்தர் சபாரி சித்தைக்க உங்களிடம் கொடுக்கும் பொழுது நான் இன்னும் 20 ஆண்டு காலம் உயிர் வாழ்வேன் என்று நம்பிக்கையோடு கூறினார். ஒருவருடைய மரணம் எப்பொழுது வேண்டுமானால் நிகழலாம், அது தெரியாமல் இந்த மனிதர்கள் பூமியில் எவ்வளவு தூரம் பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள், மன நிம்மதி இழக்கிறார்கள். அதனால் நாளை இவருடைய மரணம் நிகழக்கூடிய தருணம் என்பது எனக்கு தெரியும். இவர் இப்படி சொல்கிறார் என்று நான் அப்பொழுது சிரித்தேன். அப்பொழுது என் உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. 17 வருடங்கள் கழித்து எனது குழந்தைக்காக நான் காலேஜ் பணம் கட்ட வேண்டும், மற்ற செலவுகள் செய்ய வேண்டும் என்று இன்று முதலே அவர் தன் இன்பத்தை இழக்கிறார், துன்பத்திற்கு ஆளாகிறார். அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால் ஒவ்வொருவரும் இன்று என்ன நடப்பது, நாளை எப்படி உள்ளது என்று பார்க்க வேண்டும். வருங்காலம் என்பது வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் தேவையில்லாமல் சில விஷயங்களை நாம் மனதில் எண்ணி கலங்கக்கூடாது. அனைத்தும் இறைவனுக்கு தெரியும் என்று நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்தால் நோயற்ற வாழ்வு நமக்கு கிடைக்கும். நமது ஜோதிட முறையில் கூட ஒரு ஜோதிடன் பார்க்க வருபவர்கள் எனது மரணம் எப்பொழுது என்று கேள்வி கேட்பார். அது இந்த பூமியில் நாம் பிறக்கும் பொழுதே நமது மரணம் நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது. அதனால் அது சம்பந்தமான விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. நாளைய மரணம் இன்று தெரிந்தால் மனம் என்ன பாடுபடும்? இன்னும் 10 வருடத்தில் நான் மரணித்து விடுவேன் என்று தெரிந்தால் நம் மனது என்ன பாடுபடும்? தெரிந்தாலும் அது தெரியக்கூடாது, அது தேவ ரகசியம். நமது ALP ஜோதிட முறையில் இந்த மரணத்தை பற்றிக்கூடிய ஒரு விஷயம் எப்பொழுதும் யார் கேட்டாலும் சொல்ல மாட்டார்கள். பாரம்பரிய ஜோதிடத்தில் இவருடைய ஆயுள் இந்த பகுதி உள்ளது, இப்படி இருக்கிறது, உங்களுக்கு 70 வயது வரை தீர்காயுள் உண்டு, உங்களுக்கு 90 வயது வரை தீர்காயுள் உண்டு கூறுவார்கள். ஆனால் ஜாதகம் பார்க்கும் பொழுது, குழந்தை பிறந்தும் பொழுது முதலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர் இடையில் ஏற்படும் சம்பவம் விசேஷத்துக்கெல்லாம் அந்த ஜாதகம் பார்த்தவரும் பொறுப்பாக மாட்டார், அந்த ஜாதகம் கேட்டவர்களும் அதை பற்றி ஒரு கவலையும் பட மாட்டார்கள். அப்பொழுது ஒரு மன சந்தோஷம், நிம்மதி அதற்காக கேட்கிறார்கள். நமது மனம் எண்ணம் சந்தோஷமே வாழ்க்கையாக இருக்கும். ALP ஜோதிட முறையில் உடல் ஆரோக்கியம், மனம் நிம்மதி, சந்தோஷம் போன்ற விஷயங்கள்
சுட்டி காட்டப்படும். ஏஎல்பி ஜோதிட முறையை அனைவரும் தெரிந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.